ஈராக்கில் அமெரிக்க படைகள் முகாமிட்டுள்ள இடத்தின் மீது ஈரான் நேற்றிரவு புதிய தாக்குதலை நடத்தியது இதில் ஈராக் நாட்டைச் சேர்ந்த நான்கு பேர் காயமடைந்தனர் அமெரிக்க படைகளுக்கு ஏற்பட்டுள்ள உயிர் சேதம் குறித்த தகவல் ஏதுமில்லை இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஈராக் நாட்டின் இறையாண்மையை மீறி ஈரான் நடத்தி வரும் இந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அதேபோல் ஈராக் நாட்டில் உள்ள படைகள் அந்நாட்டின் அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்